ஹலோ வர்ஸ், நான் உங்கள் சத்யா ஃப்ரெண்ட் பேசுகிறேன். இப்போ புது புது வீடியோகள் நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா, இப்போ இன்றைக்கும் நான் ஹாரர் வீடியோ தான் போட போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்ஸில் உண்மையாக நடந்த சம்பவத்தை பற்றி தான் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிறங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாரர் ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். இது உண்மையாக நடந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது சென்னையில் நெற்குன்றமில் பீப்புள் ஃப்ளாட் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் நடந்தது. அந்த ஃப்ளாட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துருக்கா. இது யாருக்குமே தெரியாது. அந்த பொண்ணோட ஆவியோ சுற்றுறது யாருக்குமே தெரியாது. அந்த வீட்டில் நாலு பசங்க இருக்காங்க. நாலு பசங்களும் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு எல்லாம் ஜாலியாக இருந்துகிட்ருக்காங்க. அப்போது ஒரு நாள் அன்றைக்கி அப்படி தான், எல்லா எப்பயுமே நைட் ஆனால் அவங்க மேலே படுத்து தான் தூங்குவாங்க, மொட்டை மாடியில் படுத்து தான் தூங்குவாங்க. த்ரீ ஃப்ளோர்ஸ் மொத்தம் அந்த பில்டிங்கில், ஃபோர்த் ஃப்ளோர் தான் அவங்களுக்கு மொட்டை மாடி. எப்பயுமே நைட் அங்கே தான் படுத்து தூங்குவாங்க. டெய்லி தூங்கிட்டு இருக்கும்போது குளிர் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இவங்க தூக்கத்தில் எந்திரிச்சு பார்க்கவும் மாட்டாங்க, எல்லாமே படுத்து தூங்கிடுவாங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மூலையில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா தூக்கத்தில் தான் அந்த பக்கம் இந்த பக்கம் உருண்டு போயிருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அசால்ட்டாக விட்டுட்டு எல்லாருமே கீழே இறங்கி வந்துடுவாங்க. இதே மாதிரி தான் ஒரு 10-15 நாள் நடந்துட்டு இருந்தது. இப்படி பார்க்கும்போது ஒருத்தன் சொன்னான், நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு மூலையில் தூங்கிட்டு இருக்கோம், எல்லாருமே இங்கே ஒரு பொண்ணு இறந்து சொல்கிறாங்க, இது உண்மையாக இருக்குமோ அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்கிறான். ஆனால் மீதி மூணு பேர் அதை நம்பவே மாட்டேங்கிறாங்க, கிடையவே கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொன்னோன்னே இல்லை, இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொல்கிறப்போ அந்த பையன் முழிச்சிட்டு இருக்கான், மீதி மூணு பேர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கிறப்போ கீழேருந்து மேலே யாரோ மேலே ஏறி வர்ற மாதிரியே சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டப்போ இவனும் வருவாங்கன்னு பார்த்தா யாருமே வரல. வந்தோடனே ஆனால் பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரியே அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பயந்துட்டு அவனும் அவங்க மூணு பேர் கூட சொல்லி படுத்து அவனும் படுத்து தூங்கிடுறான். மறுநாள் காலையில் எந்திரிச்சு சொல்கிறான், இந்த மாதிரி நடந்தது, யாரோ மேலே ஏறி வந்தாங்க, நானும் வருவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்ருந்தேன், பட் யாருமே வரல, பக்கத்தில் யாரோ நின்ன மாதிரி இருந்தது, ஆனால் அவங்கள எழுப்பி எழுப்பி பார்த்தா நீங்கள் யாருமே எந்திரிக்கல, நானும் பயந்துட்டு பேச்சுட்டு போட்டு படுத்து தூங்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மீதி மூணு பேரும் சேர்ந்து நாலு பேரும் டிசைட் பண்ணுறாங்க, என்ன தான் நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த நாள் நைட் எல்லாருமே ஆளுக்கு ஒரு லேம்ப் எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் வெயிட் பண்ணுறாங்க. நைட் 1 மணிக்கு ஆட்டோ வருது. ஆட்டோ வந்தோடனே இவங்க மொட்டை மாடியிலேருந்து எட்டி பார்க்குறாங்க. ஆட்டோலேருந்து ஒரு லேடி இறங்குறா. லேடி இறங்கினோடனே மாடிக்கு தான் ஏறி வர்றா. பட் எல்லா அந்த ஃப்ளாட்டில் மொத்தமும் நிறைய லேடிஸ் இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த லேடியை புதுசாக இருக்குது, அங்கே மேலே தான் ஏறி வராங்க. சரி வருவாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்த்தாங்க, யாருமே மொட்டை மாடியில் வரல. அதே மாதிரி யாருமே வரல அப்படின்ட்டு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மறுநாள் ஒரு 2 நாள் கழித்து இதே மாதிரி தான் பண்ணாங்க. மொட்டை மாடியில் 2 பேரும் கீழே 2 பேரும் நின்றுட்டுருந்தாங்க. ஸோ கீழே நின்றுட்டுருக்கும்போது இதே மாதிரி தான் 1 மணிக்கு மறுபடியும் ஆட்டோ வந்தது. ஆட்டோ விட்டு லேடி இறங்கினான். இறங்கினோடனே கீழே இருக்கிற 2 பேரும் அலர்ட் பண்ணுறாங்க, அந்த லேடி மொட்டை மாடிக்கு தான் வர்றா அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ணுறாங்க. மேலே 2 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, வருவான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அன்றைக்கும் இதே மாதிரி தான் பார்த்தாங்க, மேலே யாருமே வரல. 2-4 பேர் பேசிக்கிறாங்க, மேலே யாருமே வரல. கீழே இருக்கிறவங்க சொல்கிறாங்க மேலே தான் வந்தாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லைன்ட்டு. அடுத்த நாள் இதே மாதிரி தான், உண்மையாகவே நம்ம மேலே தான் போகிறாங்களான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இதே மாதிரி தான் ஆட்டோ வந்து நிற்கிது. அந்த லேடி வந்து இறங்குது. இறங்கினோடனே மேலே ஏறுது. மேலே ஏறும்போது 4 பேருமே அந்த லேடியை ஃபாலோ பண்ணிட்டு தான் போகிறாங்க. 4 பேருமே ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அந்த மொட்டை மாடிக்கு தான் அந்த லேடி போகுது. மொட்டை மாடிக்கு போகும்போது மொட்டை மாடி போனோடனே 4 பேரும் ஏறி மொட்டை மாடியில் பார்க்குறாங்க. மொட்டை மாடியில் யாருமே இல்லை. இல்லைன்னொன்னே எல்லாருமே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. ஓடி போனதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் தெரியுது, உண்மைக்குமே உண்மையானமே சம்பவம் இது, உண்மைக்குமே பேய் இருக்குது, நம்ம இனிமேல் மாடியில் படுத்து தூங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலிருந்து 4 பேருமே கீழே தான் படுத்து தூங்குறாங்க. இந்த மாதிரி ஹாரரான மூவிஸ், ஹாரரான ஸ்டோரிஸ், ஹாரரான உண்மையாக நடந்த விஷுவல், அப்புறம் உங்களுக்கு காமெடி, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்குங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்க்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.